பரிசோதனத்துக்கு சூத்திரம் என் பேர் வெண்மதி நான் போரூரில் இருந்து வரேன் எனக்கு தைராய்டு இருக்குது நான் கொஞ்ச நாளாக மாத்திரை போடாமல் இருந்தேன் எனக்கு கட்டி இருந்தது நான் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிணேன் தொண்டெல்லாம் வலியிருக்கு எனக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி தொட்டு பார்த்தே அவங்க சொன்னாங்க உனக்கு கட்டி மாதிரி இருக்குமா நீ செக் பண்ணு பிளட் டெஸ்ட்லாம் இடு நான் போய் ஸ்கேன் பண்ணேன் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் மூணு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அம்மா போன மாதம் வந்து இங்கே விண்ணப்பம் எழுதி கொடுத்தாங்க அப்புறம் ஐயா கிட்டே நின்று ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் அப்புறம் அந்த கட்டி இன்னும் கட்டின்னு பார்க்கறதுக்கோசம் இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறதுக்கோசம் என்னை வர சொன்னாங்க அப்புறம் மறுநாள் நான் செவ்வாய் போய் நான் டாக்டரை பார்த்தேன் அவங்க சொன்னாங்க பார்த்துட்டு உனக்கு கட்டியே இல்லைம்மா ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன் எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி சுதோத்ரம் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு சுதோத்ரம் என் பேர் ஜோசப் நாங்கள் விருகம் பக்கத்துலேருந்து வர்றோம் மார்ச் மாதம் நடந்த அன்பரின் பாகத்தில் கூட்டத்தில் நான் வந்து கலந்து கொண்டேன் எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தது நான் செய்து கொண்டிருக்கும் தொழிலையே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தேன் செய்தி வேலையில் பிரதர் சொன்னாங்க நீங்கள் மிகுந்த கடன் பிரச்சனையோடு வந்திருக்குறீங்க கர்த்தர் உங்கள் கடனை படிப்படியாக நீக்குவார் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் அதே விதமாக தேவன் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார் க செய்திருக்கு கொண்டிருக்க பிஸ்னஸே நடத்த முடியல எனக்கு இன்றைக்கு புதிதாக ஒரு மளிகை கடை வைக்கும்படியாய் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த வாரத்தில் நாங்கள் திறக்க போகிறோம் கர்த்தருடைய பரிசுத்தினாட்டு ஸ்தோத்திரம் என் பேர் லீலா நான் திருவிநகர் கோபாலபுரத்துலேருந்து வரேன் எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் அம்மாங்கிறது நாற்பது வயசாகிடுச்சு மாப்பிள்ளையே கிடைக்கல வந்து வந்து போவாங்க பார்த்துட்டு திருமணமே ஆகலை அப்புறம் ஐயாட்ட வந்து சொல்லி ஜெபிச்சேன் ஐயா கையெழுத்து சொன்னார் இந்த மாதத்துலேயே இப்போ உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கணவர் கிடைப்பார்மா மாப்பிள்ளை உங்கள் தங்கச்சிக்கு அப்படின்னு ஜெபிச்சார் ஜெபிச்சுட்டு போய் ஒரு வாரத்துலேயே நல்ல ஒரு குடும்பம் எங்களுக்கு கிடச்சிது ஒரே மாதத்துலேயே மறு மாதம் ஏப்ரல் மாதமே திருமணம் முடிஞ்சிருச்சு கர்த்தர் உதவி இருக்கா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ் அலார்ட் என்னோடய நேட்டிவ் நாகக்கோவில் ஸோ நான் இங்கே தான் எம்பிஏ இந்த லாஸ்ட் மந்த் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ எனக்கு கேம்பஸில் எப்படியாவது ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் ஸோ லா டூ தௌசண்ட் எயிட்டீன் அக்டோபர் நவம்பரில் எனக்கு நிறைய கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்தாங்க நான் இதுலேயுமே ப்ராப்பர் ஜாப் கிடைக்கல ஸோ டிசம்பர் இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன் ஸோ பாரப்பட்டு ரொம்ப ஜபிச்சேன் எனக்கு எப்படியாவது டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கேம்பஸில் பிளேஸ் ஆகணும்னு ஸோ இங்கே இண்டிவிஜுவலாக வந்து ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் சொன்னார் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஜாப் இருக்குது கிடச்சாச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் உனக்கு டபுள் ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன் நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு கேம்பஸில் காலேஜ்லேயே ஹையஸ்ட் பேக்கேஜில் நல்ல ஜாப்பில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு கடவுள் கிருபா செஞ்சார் கர்த்தருக்கு கொடான கொடி சோத்ரம் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் பேர் முத்துலட்சுமி நான் இருந்து வரேன் எனக்கு டஸ்ட் அலர்ஜி அரிப்பு இருந்தது ஆனால் நான் ஐயா கிட்டே வந்து சுவன்னு ஐயா சொன்னார் வியாதியின் கட்டையின் அறுப்பேன்னு என்று சொன்னார் எனக்கு இது மூன்றுமே ஒன்றுமே இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாத்திரம் எதுவுமே போடல என் தேவை எனக்கு சுகத்தை கொடுத்து இன்றைக்கி சிவனோடு வைத்திருக்கிற கிருபகாக ஸ்தூத்தம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அலலோயா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டபுரே என் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன தேவ சமூகத்திலே ஜபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம்மை நடத்துவார் இந்த தேவன் என்றென்றேக்கும் சதா காலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த நாள் செய்தியின் தலைப்பு நமக்குள் வாழும் நமது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கும் பொழுது மோசையை அழைக்கும் பொழுது இப்படியாய் அழைக்கிறார் மோசே மோசே என்று கூப்பிட்டு மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன் என் சனம் என்று நம்முடைய தேவன் நம்மை பார்த்து உரிமை பாராட்டுகிறார் என் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி என்று சொல்லுகிறார் உன் ஜனங்கள் என்று சொல்லவுள்ள என் சனம் எவ்வளவு அன்பான ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர் நானூறு வருஷங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் கடந்து தன் பிள்ளைகள் படுகிற பாடுகளை கண்டார் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் சிக்குண்டு அந்த ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்கரல் பரலோகத்தில் எட்டினதன் நிமித்தம் அன்பே உருவான தேவன் அவர்களை விடுவிக்கும்படி மோசையை தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார் என் ஜனங்களை பார்வருடத்திலிருந்து விடுதலையாக்க உன்னை எகித்திற்கு நான் அனுப்புகிறேன் நம்முடைய தேவன் முதலாவது நம்மை என் பிள்ளைகள் என்று சொல்லுவதிலே சந்தோஷப்படுகிறார் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு வரும் பொழுது நாற்பது வருஷங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது அவ்வப்பொழுது ஆங்காங்கே வனாந்தரத்திலே சில காலங்கள் தங்கியிருந்து தான் அவர்கள் அடுத்த இடத்திற்கு அப்படியே பெயர்ந்து போவார்கள் ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக அவரவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக சில கூடாரங்களை போடுவார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி கூடாரத்தை போட்டு அந்த ஒரு இடத்துல அந்த வனாந்தரத்தில் தங்கும் பொழுது எல்லா கூடாரங்களையும் போட்டு முடித்த உடனடியாக நம் ஆண்டவர் அன்போடு கூட மோசையை கூப்பிடுவார் மோசை எங்கள் பா என்று கூப்பிடுவார் என் ஆண்டவரேன்னு இயக்கத்தோடு போய் நிற்பார் எனக்கும் என் மக்கள் மத்தியிலே ஒரு கூடாரம் போடு மோசையுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி இருந்திருக்கும் நம்ம வேற வழி இல்லாம இந்த வனாந்தரத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பொற்றள வீதியிலே உலாவுகிற என் ஆண்டவருக்கு ஏழு குத்து குத்துவிளக்குகள் மத்தியிலே மகிமையாய் உலா வருகிற என் ஆண்டவருக்கு எதுக்காக இந்த நடுமத்தியிலே ஒரு கூடாரம் போடச் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுவார் என் ஜனங்கள் இருக்கிற இடத்திலே நான் இருப்பது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் எனக்காக என் ஜனங்கள் மத்தியிலே நீ ஒரு கூடாரம்போடு என்று ஆண்டவர் கண்டிப்புள்ள அன்போடு கூட சொல்லுவார் ஆண்டவர் சொன்னதற்கு பிறகு மறப்பு தெரிவிக்காமல் நடுமத்தியிலே லட்சக்கணக்கான ஜனங்களுடைய குடியிருப்புக்கு மத்தியிலே சென்ற ஒரு கூடாரத்தை மூசை போடுவார் அந்த கூடாரத்துக்கு பெயர்தான் ஆசிரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த நாட்களிலே ஆசிரிப்பு கூடாரமாக இருந்த கூடாரங்கள் இன்றைக்கு திருச்சபைகளாக லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்திலே ஆங்காங்கே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரங்களாக திருச்சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் எதற்கு தெரியுமா தன் ஜனங்களோடு வாழ அவர் மிகவும் ஆசைப்படுகிறார் தன் ஜனங்களுக்குள் வாழ அவர் மிகவும் ஆசைப்படுகிறார் தன் பிள்ளைகளை முகத்துக்கு முகம் பார்ப்பதற்கு அவருக்கு ஆசை தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்கு அவருக்கு ஆசை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவருக்கு ஆசை கத்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிற காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அவர் வேண்டியதை கொடுத்து ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்திப்படுத்தி அனுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறார் என் அன்பு சகோதரனை வாசல் வாசற்படியில என்று தட்டுகிறேன் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் அவன் வீட்டிற்குள் பிரவேசிப்பேன் நான் அவனோடு தங்கியிருப்பேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு என்ன தெரியுமா நம்முடைய இதவு கதவு அவருக்கு தட்டுகிறார் இதய கதவை தட்டுற மகளே இதயத்தை திறந்து எனக்கு ஒரு இடம் கொடு என்ற ஆண்டு ஒரு இதய கதவை தட்டும் பொழுது அவர் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார் நம்மோடு தங்கியிருப்பார் அவர் நம்மோடு போஜனம் பண்ணுவார் அவர் தங்குகிற ஆலயமாக நம்மை இந்த நாட்களிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நீங்களும் நானும் நடமாடுகிற தேவாலயங்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நமக்குள் வாழுகிற நம்முடைய தேவன் அவர் சதா காலங்களிலும் நமக்குள் வாழுகிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நமக்குள் இருந்து நம்மை நடத்துவார் திருமண நாளிலே புருஷனும் மனைவியும் கைகோர்த்து சபையிலே ஒரு சத்தியம் பண்ணுகிறார்கள் சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் ஏற்றத்திலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உனக்கு ஒத்தாசியாக இருப்பேன் தேவாலயத்திலே பரிசுத்தவான்கள் முன்பாக சபை ஜனங்கள் குடும்பத்தாருக்கு முன்பாக சத்தியம் பண்ணி கொடுக்கிற ஜனங்கள் சில நாட்களுக்குள்ளால் புருஷனை விட்டு ஓடி போகிற மனைவி மனைவி விட்டு ஓடி போகிற புருஷன் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவுடைய சன்னிதானத்தில் வாக்கெடுத்த ஜனங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஆண்டவுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாதியிலே புருஷனை விட்டு விட்டு போகிறார்கள் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதும் பொழுது இப்படியாய் எழுதுகிறான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று சொல்லி அந்த பாடல் வரிகளை முடித்துவிட்டார் அவர் இயேசு காவியம் என்கிற வேதாகமத்தை மொழிபெயர்த்து கவிதை வடிவிலே எழுதும் பொழுது முக உரையில் ஒரு காரியத்தை எழுதுகிறார் நான் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்து கவிதை வடிவிலே இயேசு காவியம் எழுவதற்கு முன்பாக இயேசுவை குறித்து நான் சரியாக தெரிந்திருந்தால் இந்த பாடலை இப்படி கொஸ்டின் மார்க்கோடு நான் முடிச்சிருக்க மாட்டேன் வீடுவரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை ஏசோ என்று நான் முடித்திருப்பேன் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்குள்ளிருந்து உன்னை நடத்துவார் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் அப்படியே தயவில்லாமல் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது வேதம் சொல்லுகிறது ஒரு தாயினுடைய கற்பத்தில் கரு உருவாகிறதையும் அந்த கருவிலிருந்து நரம்புகளும் எலும்புகளும் உருவாகிறதையும் ஆண்டவரே இல்லாமல் வேறு ஒருவனும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறார் கருவறையில தொடங்கி கல்லறை வரைக்கும் நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் பின்தொடர்ந்து வந்து நம்மை லவ் பண்ணுகிற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற இயேசு கிரைஸ்தவம் நீங்கள் பாவிகள் என்று சொல்லி அவர் ஒரு நாளும் விட்டு விடுகிறவர் அல்ல பாவியாகிய சகைனுடைய வீட்டிலே ஆண்டவர் போகும் பொழுது ஊர் ஜனங்களெல்லாம் சொல்லுகிறார்கள் இவர் ஒரு பாவியுடைய வீட்டிற்குள்ளே போகிறாரு என்று சொல்லை ஆண்டவர் சொன்னார் எனக்கு வேலையே அங்கே தான் பாவிகளை தான் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் வந்தார் ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் பல விதமான பாவங்கள் அருவறுப்புகள் உங்களிடத்தில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பிறகு ஏசு உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார் உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்தும்படி என் யேசு இன்றைக்கு ஆசைப்படுகிறார் இதுவரைக்கும் உங்களுடைய இருதயம் அலங்கோலமானதாக இருந்திருக்கலாம் இந்த இருதய திருக்கும் கேடும் உள்ள அநேக காரியங்களினாலே நீங்கள் நிரப்பி வைத்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே திருக்கும் கேடும் நிறைந்த என்னுடைய இருதயத்தை எடுத்து போடும் கல்லான என்னுடைய இருதயத்தை எடுத்து போடும் நவமான புதிய இருதயத்தை எனக்கு பொருத்தும் என்று சொல்லி என்னுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே நம் ஆண்டவர் வாழும்படி அவர் அமரும்படி அவர் இருந்து நம்மை நடத்தும்படி நம்மை ஒப்பு அவர் நடத்தும் பொழுது நம்மை ஆச்சரியமாக நடத்துவார் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆச்சரியமாய் நடத்தி வருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது மதுவாய் நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இயசை ஐம்பத்தெட்டு பதினெண்டு சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவாராம் ஆண்டவர் நித்தமும் உனக்குள் இருந்து உன்னை நடத்த ஆண்டவர் ஆசைப்படுகிறார் இன்றைக்கு அந்த இருதயமாகிய சிங்காசனத்தில் என் ஆண்டவருக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் நிறுத்தமும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் மகோ வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் ஊர் உலகம் எல்லாம் பஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் ஈஷாக்கு பஞ்ச காலத்தில் வதைக்கும் பொழுது நூற்றுக்கு நூறு அறுவடை செய்ய வைத்தவர் நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த நாட்களிலே இயற்கை எதிராயிருந்தது ஆனால் ஈஷாக்கு இயற்கை எதிராயிருந்தும் ஆண்டவர் அவனுக்கு சாதகமாயிருந்தார் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்த ஆதரவை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து மகாவறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவான் ஆண்டவர் மாத்திர உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டார் உங்களுடைய எலும்புகளில் இருக்கிற வீக்னஸ் நரம்புகளில் இருக்கிற வீக்னஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்துவார் மகாவறட்சியான காலங்களிலும் நாத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றி நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்க நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்வார் ஒரு காலத்தில் அவர் ஆபுரஹாமின் தேவனாயிருந்தார் அடுத்த தலைமுறை வரும்பொழுது அவர் ஈசாக்கின் தேவனாய் இருந்தார் அடுத்த தலைமுறை வரும்பொழுது யாக்கோபின் தேவனாய் இருந்தார் தாவீதின் நாட்கள் வரும் பொழுது அவன் சொல்லுகிறான் நீர் என்னுடைய தேவன் அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த பாலைவனத்திலே என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி அந்த யூதாவின் வனாந்தரத்திலே உயிருக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு பார்த்து ஒரு பாடல் பாடினான் என்ன பாடுகிறான் தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறான் ஒரு காலத்தில் தேவனாய் இருந்து என் முப்பாட்டனுக்கு தேவனாய் இருந்தீர் ஈசாக்கு தேவனாய் இருந்தீர் யாக்கோபுக்கு இருந்து எங்கள் தாத்தாவுக்கு எங்க வம்சத்தாருக்கு இருந்து இன்றைக்கு நீர் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டுகிறார் என்னிருந்து நம்ம அப்படிதான் உரிமை ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிது அரசநாதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா ஆண்டவருக்கு தன் இருதயத்திலே இடம் படுத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த துதிபலிகள் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படி தன்னுடைய எல்லா காலத்திலும் ஆண்டவரை துதித்தான் எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் துதிப்பதே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லி துதிச்சு துதிச்சி தன்னுடைய இருதயத்திற்குள்ளால ஆண்டவரை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினவன் தாவீது எனவே தான் அவன் வனாந்தரத்தில் கிடந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாங்கியும் அந்த சவுல் என்கிற மனுஷனிடத்திலிருந்து அரசாட்சி வராத நேரத்தில் அவன் உரிமையோடு ஒரு வார்த்தை சொன்னான் அதன் பிறகுதான் அரசாட்சி அவன் பக்கம் திரும்பினது என்ன தெரியுமா சொன்னான் தேவனே என்னுடைய தேவன் அதிகாலையில் நான் உங்களை தேடுறப்பா இந்த ஏழை மானி நான் உங்களை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் இல்லாத இந்த பாலைவனத்திலே என்னுடைய ஆத்துமா வேற எதையும் தேடல உண்மையே தேடுகிறது என் ஆத்துமா உன்னை வாஞ்சிக்கிறது சொன்ன பொழுது என்னுடைய தேவன் என்று அவன் சொன்ன பொழுது நெகிழ்ந்து விட்டது அதன் பிறகுதான் ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் அவனுக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடித்து கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நழுவி கொண்டிருந்த அந்த அரசாட்சி ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் கொடுத்து நாற்பது வருஷங்கள் இஸ்ரவேலை சமாதானமாய் அரசால் ஆண்டவர் உதவி செய்தார் அவனுக்கு உதவியாக இருந்தார் நாற்பது வருஷங்கள் அக்கம் பக்கத்து ராஜாக்கள் எல்லாம் தாவியதை கண்டால கொலன் நடுங்கத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தை பலப்படுத்தி வைத்திருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் வாஸ்தர் படியில் நின்று உங்களை தட்டுகிறார் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வாழ்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நான் அவனோடு தங்கியிருப்பேன் என்று சொல்லுகிறார் மரியா ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் உங்கள் இருதயத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யார் யார் குடும்பத்தில் புருஷன் மனைவியை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு போனாலும் சரி கோவிச்சுட்டு போனாலும் சரி இல்லை தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கிட்டு போனாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் அவர்களை சந்திக்கிறார் ஹலலோயா ஆண்டவர் உங்களுக்குள்ளால் வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல எடுக்கிற ஒரு தீர்மானம் முதல்ல செய்கிற அற்புதம் என்னென்னா பிரிஞ்சு கிடக்கிற உன் குடும்பத்தை ஆண்டவர் இணைக்க விரும்புகிறார்

உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா எங்களுக்குள் வாழ ஆசைப்படுகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என் இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறேன் எனக்குள் வாரும் எனக்குள் வந்து நீர் தங்கும் எனக்குள் வந்து நீர் வாழும் என்று ஆசைப்படுகிற என் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் ஒரு விசை சுத்திகரிப்பீராக சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படும்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக நீர் சிலுவையிலே சிந்தின உம்முடைய ரத்த என் பிள்ளைகளுடைய சிறசிலை இப்பொழுது சொட்டு சொட்டாய் விழுகிறதற்காக உமக்கு நன்றி உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னீரே இப்பொழுது என்னுடைய சுத்திகரிப்பின் இரத்தம் என் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இப்பொழுது உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா சொத்துப்போனவருடைய மனசாட்சியை இப்பொழுது நீ உயிர்ப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் சொத்து போன சகையுடைய மனசாட்சியை உயிர்ப்பித்த ஆண்டவர் மனமாற்றங்களை கொண்டு வந்த ஆண்டவர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறதற்காக நிமித்தம் தங்களுடைய தவற்றை என் பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் ஒரு விசை என்னை சொல்லி என் பிள்ளைகள் கதர் ஒப்புக் கொடுப்பார்களாக உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எங்களிடத்தில் என்ன உண்டோ என்று கேட்டு அதை ஆண்டவர் பழுது சொல்ல தங்களை திருத்தி கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும் திருத்தி தானியங்களை விளைய பண்ணுகிற ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு திருத்தங்களை கொண்டு வாரும் அதன் நிமித்தம் இதுவரைக்கும் விளையாத விளைச்சல்கள் இவருடைய குடும்பத்திலும் தொழிலிலும் கற்பத்திலும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் திருத்தி தானியங்களை விளைய பண்ணுகிறவர் இரட்சிக்கப்படக்கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை என் பிள்ளைகளுக்கு உடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தி ஜபிக்கிறேன் உடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் பிள்ளைகள் மேல மூடி ஜபிக்கிறேன் இனி இந்த வஸ்திரம் கரைபடாதபடி காத்துக்கொள்ள கருவை செய்யும் தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவடத்தில் மன்னிப்பு கேட்டும் மனம் திரும்புவார்களாக மனைவி அடிக்கிற புருஷன்மார்கள் மனம் திரும்பட்டும் புருஷனுக்கு எதிர்த்து நிற்கிற மனைவிமார்கள் மனம் திரும்பட்டும் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் இன்றைக்கு மனம் மாறுவார்களாக பெற்றோருடைய இருதயத்தின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் பொருத்தும் தாய் தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி படுத்தி ஆண்டுடைய மன கலக்கத்திற்கு ஒரு நாளும் ஆளாகாதபடி பெற்றோருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி ஆண்டுடைய சாபத்திற்கு ஆளாகாதபடி இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீ தொடுவீராக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி

ராமலிங்க நகர் ஓ எம் ஆர் ரோடு அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்ஃபோ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக